இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் ஆட்ஸ் பயன்படுத்தி அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து நம்ம அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகிடும், நம்மளுடைய பணத்தை வந்து வெளியில் எடுக்கணும், இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால நம்ம அக்கௌண்ட்ஸை வந்து கேன்சல் பண்ணணும், எனக்கு வந்து அக்கௌண்ட் வேணாம் அப்படின்னு சொன்னால் எப்படி பண்ணுறேன்னு இந்த பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் ஆட்ஸில் வந்து உங்கள் அமௌண்ட் மாட்டிக்கிச்சுன்னா நான் சொல்கிற இந்த மெத்தடை பயன்படுத்தி அமௌண்ட்டை வந்து அக்கௌண்ட்டை கேன்சல் பண்ணிட்டு பணத்தை எடுக்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கூகுள் ஆட்ஸ் வந்து லாகின் பண்ணிவிட்டு இங்கே டூல்ஸ் அண்ட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்கே போய்கிட்டு கீழே வந்தீங்கன்னா ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறவங்க கொடுத்துட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா அக்கௌண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்கே வந்து அக்கௌண்ட் இஸ் ஆக்டிவ்ன்னு இருக்கா, ஜஸ்ட் இந்த இடத்துல போய்ட்டு கேன்சல் மை அக்கௌண்ட் அப்படின்ற இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அதே உங்கள்கிட்ட போய்ட்டு கன்ஃபர்மேஷன் கேட்கும், கீப் அக்கௌண்ட் கேன்சல் ஆகும், திரும்ப கேன்சல் அக்கௌண்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து கேன்சல் ஆகிடும். வித்தின் 10 டேஸில் பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்ஸ்லேருந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களோட அமௌண்ட் எவ்வளோ இருக்கோ, அதாவது நீங்கள் எந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணி கூகுள் ஆட்ஸில் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து கூகுள் ஆட்ஸ் வந்து பணத்தை சென்ட் பண்ணிடுவாங்க. இந்த கேன்சல் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கேன்சல் பண்ண விரும்பல, ஸோ கீப் அமௌண்ட் கொடுத்துருவேன். இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் கூகுள் ஆட்ஸில் வச்சுருக்க அமௌண்ட்டை வந்து ரீஃபண்ட் எடுத்துக்கலாம்.